அன்புள்ள நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் சித்தண்ணன். சித்தண்ணன் தி ஐ ஓபனர் சேனலில், அதாவது தடயங்கள் அதிகமாக இல்லாத அல்லது தடயமே இல்லாத பல்வேறு வழக்குகளை காவல்துறையினர் எவ்வாறு திறம்பட கையாண்டு அதை கண்டுபிடித்தார்கள் என்பதை பற்றி தீரன் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்டில் பல்வேறு வழக்குகளை பற்றி நாம் விவாதித்து வந்திருக்கின்றோம். அதில் தமிழ்நாடு கைவிரல் ரேகை கூடத்தைச் சேர்ந்த அலுவலர்கள் மற்றும் தமிழ்நாடு தடய அறிவியல் துறையைச் சேர்ந்த அலுவலர்கள், அவர்கள் ஆற்றுகின்ற பணி மிக அளப்பக்கரியது, போற்றுதலுக்குரியது. அவர்களும் வழக்கை கண்டுபிடிப்பிற்கு மிகப்பெரிய பேருதவியை செய்திருக்கின்றார்கள் என்பதை பறைசாற்றுவதற்காகவும், அவங்க வந்து ஒரு அன்சங் ஹீரோவா இல்லாம பின்னாடி இருந்து மிகப்பெரிய ஒரு உதவி செய்கின்றார்கள் என்பதால் அவர்களுடைய பணி எத்தகைய சிறப்பான பணி என்பதை உலகுக்கு வெளிக்காட்டவும் தான் பல்வேறு விதமான பேட்டிகளை எடுத்து இவர்கள் செய்த பணியை பற்றி நாம் போற்றி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று தமிழ்நாடு கைவிரல் ரேகை கூடத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளர், அதாவது சூப்பரண்டா போலீஸ் ஃபிங்கர் பிரிண்ட் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், 38 வருடங்கள் பணிபுரிந்து இன்று நம்முடையே அவர் கையாண்ட வழக்குகளை பற்றி பேசுவதற்கு வந்திருக்கின்றார்கள். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி சார். வணக்கம் ஐயா. நீங்கள் ஏற்கனவே ரெண்டு வழக்குகளை பற்றி, ரொம்ப சுவாரஸ்யமான வழக்குகளை பற்றி நம்மகிட்ட நீங்கள் பேசுனீங்க. அது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக இருந்திருக்கும். எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொன்ன வழக்குகள் பொதுமக்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். அதே மாதிரி வேற ஒரு வழக்கு, அதாவது எப்படி நீங்கள் திறம்பட கையாண்டீங்க, ஏதாவது ஒரு நல்ல ஒரு வழக்கு நீங்கள் சுவாரஸ்யமாக ஃபீல் பண்ணக்கூடிய வழக்கை பற்றி நீங்கள் விவாதிக்கலாமே. 2009 ஒரு முக்கியமான கேஸுங்க ஐயா. ஓகே, அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு கேஸு. அந்த கேஸு எல்லாரையுமே ஒரு திசை திருப்பிடும். அப்பேற்பட்ட ஒரு கேஸ். அதில் 722/2009 காந்தி மார்க்கெட்டு போலீஸ் ஸ்டேஷன், அதனுடைய க்ரைம் நம்பர் 722/2009 364/324/5062 ஐபிசியில் ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்குறோம். நீங்கள் இம்மிடியட்டாக ஸ்பாட்டை விசிட் பண்ணி அந்த குற்றத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு மெசேஜ் வருது? மெசேஜ் வருது. சரி. 3/6/2009 நைட்டு 1:30 ஸ்பாட்டில் இருக்கேன். அது என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு கவுன்சிலர், அவர் வந்து ஆயில் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. சரி. ஆயில் திருச்சியில் ஹோல்சேல் அவர் தான், விலை காஸ்ட்லி. பட் எல்லா பீப்புள் அங்கே வந்து டெய்லி நிறைய வாங்குவாங்க, நிறைய பிஸ்னஸ் நடக்கும் சொல்லுவாங்க. பிஸ்னஸ் நடக்கும் அந்த இடத்துல. அது வெளிப்படையாக பார்க்கும்போதே அந்த கேஷ் டிரான்சாக்ஷன்லாம் அவங்க பண்ணுறது எல்லாமே தெரியும், வெளியில் இருக்கிறவங்களுக்கே தெரியும். அது அது என்ன ஆகிப்போச்சு, அந்த கேஸ் வழக்கில் இவர் நைட்டு, இவர் இந்த கம்ப்ளைனண்ட் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் நைட்டு கடையை மூடிட்டு கேஷோட எப்பொழுது டெய்லி அப்படி தான் போகிறார், அப்படி தான் போகிறாரு. அவர் பிஸ்னஸ் மேனு, வியாபாரிங்கிறதுனால தைரியமான ஆள். அதனால் அவங்க நைட்டு வந்து காரில் போகிறாரு. போகிறாரு காரில் வந்து இவர் வீட்டுக்கு பின்னாடி நைட்டு வந்து வீட்டுக்கு போகிறாரு. நைட்டு கடையை மூடிட்டு கேஷ் எடுத்து வச்சுக்கிட்டு காரில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. சரி. வீட்டுக்கு போகிறப்போ அந்த முன்னாடி வந்து கொஞ்சம் பப்ளிக் மூவ்மெண்ட்ஸ் இல்லாத இடம், ஒரு ஒரு டூ வீலரில். வீடு வந்து திருச்சிக்குள்ளேயா, திருச்சி அவுட்டர்? திருச்சி கொஞ்சம் அவுட்டரில், திருச்சி கொஞ்சம் அவுட்டர். சரி சரி. இவர் போயிட்டு இருக்கும்போதே ஃப்ரண்ட்ல ஒரு 3 பேர் வழி மறிக்கிறாங்க இவருடைய காரை. இவங்க டூ வீலரில் வரானுங்க, 3 பேர் வராங்க. சரி. இந்த டூ வீலரை ஃப்ரண்ட்டில் போட்டு மறித்த உடனே, இவர் சாதாரண 3 பேர் தனியாக இருந்தாக்க மேலே ஏற்றிடக்கூடிய ஆள் தான், அவர் பெறப்பட்ட ஆள் தான். அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்க, நிப்பாட்டிடுறாரு. ஆனால் கதவை திறக்கலை. இவனுங்க எப்படி இருந்தாலும் இவர் ஃபார்வர்ட் ஆக முடியாத ஒரு சூழ்நிலையினால அந்த டூ வீலர் வந்து எடுக்க முடியல. சரி. இவர் என்ன செய்கிறாரு, அவங்க வந்திருக்கிறவன் திருடனுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாரு. சரி. தெரிஞ்சுக்கிட்டு கதவை திறக்கலை, கார் டோர்ஸ் உள்ள லாக் பண்ணிட்டாரு. லாக் பண்ணிவிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு, கார் எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு, முடியல. ஸோ அவனுங்க வந்து என்ன செய்கிறானுங்க, காரை தர, கதவை தர, கதவை தர, கதவை தரேன்னு சொல்லி சொல்கிறானுங்க. கதவை தரேன்னு சொல்கிறப்போ அந்த கண்ணாடியில் வந்து இவனுங்க இந்த பக்கம் ஒருத்தன், அந்த பக்கம் ஒருத்தன். அவனுங்க எவ்வளவோ கார் ஹேண்டில்லாம் போட்டு உடைக்கிறானுங்க, அவனுங்களால் முடியல. கண்ணாடிலாம் இப்படி தட்டுவாங்க? ஆ, தட்டுறாங்க, கரெக்டாக சொன்னீங்க. அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. தட்டிட்டு உள்ளுக்கு அந்த இதை டோரை இழுக்கிறான், கண்ணாடி இழுக்கிறான். ஓ, ஸோ இவர் எல்லா மேட்டரையும் சொல்கிறாரு. ஒரு ஃபைன் டைம் என்ன செய்கிறாரு, டக்குன்னு காரு அந்த பேகை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு
இன்னொரு பேக்கு பேக்கில் இருக்குது, அது போனால் அதுக்கு என்ன செய்யறது? அந்த ப்ரோ இதில் வந்து அவர்கள் எடுக்க முடியல, தப்பிச்சு கிடுகிடுன்னு ஓடுறாரு. இவன் கத்தியில் குத்திடுறானுங்க. இவர் நேராக போய் ஆஸ்பத்திரியில் போய் ஃபோன் பண்ணி அவனுக்கிட்டேன்னு தப்பிச்சிட்டாரு. சரி, காரும் அபேண்டன்டு. இப்போ காரில் உள்ள மீதெல்லாம் எடுத்துருப்பாங்கல்ல? ஆமாம், அவங்க காரை திறந்து எடுத்துட்டானுங்க. எடுத்துட்டு மூணு பேரும் எஸ்கேப்டு, இவர் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்காரு. தட் இஸ் ஆன் 3/6/2009 1:30 AM. ஸோ அவர் ஒரு பொலிட்டீஷியனுங்கிறதுனாலையும் அவர் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் இருக்கிறதுனாலையும் வெல் ஆஃப்ங்கிறதுனாலையும் கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு எனக்கு இந்த கால் வந்தப்புறம் போய் சீனை விசிட் பண்ணால் அந்த கார் டோர்ஸு எல்லாத்தையும் அவங்க பரணினது இழுத்தது எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸு எனக்கு கிடச்சிருச்சு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வி ஹாவ் டு கம்பேர் வித் தி இன்மேட்ஸ், தட் இஸ் அவர் தானே ஹேண்டில் பண்ணுவார் இல்லையா, அதனால் அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்து இதை கம்பேர் பண்ணால் தான் அவரது இல்லாதது தான் கல்பிரிட்டு. மோர் ஓவர் காருங்கிறதுனால யாராச்சும் ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க தொடுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவர் காரை எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம்னாக்கா அவங்க ஆள் போட்டிருப்பாங்க போலீஸில், ஆனால் எடுப்பாங்க அப்படிங்கிறதுனால அந்த அவரை போய் ஆஸ்பத்திரியில் போய் மீட் பண்ணுறேன். எங்கே இருக்காங்களோ அங்கே போய் நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கணும். நீங்கள் ஸ்டேஷனில் எடுத்து அனுப்பி சொல்லக்கூடாது. எந்த மாற்றா இருக்காலும் சீனா இருந்தாலும் இன்மேட்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், கிரிமினல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் தான் எடுக்கணும். ஈவன் டெட் பாடி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட எடுக்கணும். அந்த வகையில் இன்மேட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வந்து நீங்கள் எடுத்து அனுப்புங்க சார்னு ஸ்டேஷனில் போய் சொன்னாக்க அவங்க என்ன செய்வாங்க? சரியாக எடுக்க மாட்டாங்க. சரியான ஒரு கேரக்டர்ஸ் இல்லாமல் இருக்கும், இல்லாமல் இருக்குங்க, கேரக்டர்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து டிலே பண்ணிடுவாங்க. அது நாளைக்கு தரேன் சார், நாளைக்கு தரேன் சார், உடனே அவர் உடனே சரியில்லை ஆஸ்பத்திரிக்குள்ளே போக முடியல. நான் நேராக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். தட் இஸ் ஆன் 3/6/1:30 பார்த்தது. அன்னைக்கு காலையிலேயே போயிட்டேன், 7 மணிக்கு போய் அவரை காலையில் விடிகாலையில் பார்த்துட்டு பார்த்துட்டு அவர் என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லி நான் கேட்குறேன். நைட்டு இவர் கார் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வந்தப்புறம் தான் இந்த மூணு பேர் வந்து காரை மறிச்சிருக்கிறாங்க. இவர் கடைசி வரைக்கும் அவனுங்க கிட்ட காரை திறக்காமல் டோரை திறக்காமையே போராடிட்டாரு. போராடினதில் அவனுங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் சார், அந்த ஒரு மூணு வார்த்தைகள் அவனுங்களுக்குள்ளார பரமாறிக்கிறாங்க. தட்டு அந்த வார்த்தை எனக்கு திரும்ப திரும்ப யாராச்சும் ஒருத்தனை திட்டினாங்க, நம்ம வார்த்தையை பிடிச்சி வச்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி கிருஷ்ணமூர்த்தியை திட்டிருக்காங்களா? ஆமாம், அந்த மூணு பசங்க. ஆமாம், கிருஷ்ணமூர்த்தியை மட்டும் இல்லை சார், அவனை திட்டினது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த மூணு பேருக்குள்ளார ஜென்ரலாகவும் பேசுகிறாங்கல்ல, அந்த கண்ணாடியை உடடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 வார்த்தைகள் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. அந்த வேர்டு வந்து திருச்சியில் யூஸ் பண்ண மாட்டாங்க சார். நீங்கள் விசாரிக்கும் போது என்ன பேசுனா என்ன ஏதுன்னு ஒரு மணி நேரம் அவர்கிட்ட கேட்குறேன், சொல்லுங்க சார் என்ன நடந்துச்சு, அவன் என்ன பேசினா என்ன எது எல்லாம் பேசுறப்ப நம்ம கேப்சர் பண்ணிக்கணும் வேர்ட்ஸை. அவன் இந்த வேர்ட்ஸ் பேசினா வெண்ணங்கிற வார்த்தை, மற்றபடி 2 கெட்ட வார்த்தை பேசுறான். சரி, நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டீங்க? ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டேன். எடுத்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எனக்கு ஒரு 3-4 பிரிண்ட்ஸ் வந்து எனக்கு அந்த கண்ணாடியில் கிடைச்சது. நல்லா வந்ததா? நல்லா இருந்தது. சரி, இது என்ன செஞ்ச எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டேன். அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது எல்லாத்தையும், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாருன்னு நீங்க விசாரிச்சு பார்த்துருப்பீங்களே உங்க இதில், இந்த சிங்கிள் டிஜிட் ஃபிங்கர் பிரிண்ட் பீரோ, அப்புறம் கரூர் திருச்சி ரூரல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் செக்ஷன் இருக்குது, அது புதுக்கோட்டை தஞ்சாவூர் இந்த ஏரியா பூரா சுற்றி வளைச்சு ராத்திரியும் பகலும் ரொம்ப கஷ்டம். 8ஆம் தேதி வரைக்கும், 3ஆம் தேதி நடந்த 3ஆம் தேதி எதுவும் டேலி ஆகலை சார். கிரிமினல்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸாஸ்ட் பண்ணியாச்சு. உங்கள் பீரோவில் இருக்கிற ஆல்ரெடி இருக்குது ஸ்டோர் பண்ணி கிரிமினல்ஸினுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பழைய கிரிமினல்ஸோட டேலி ஆகலை. அவர் வேற என்ன சொன்னார்? அவர் தான் மோட்டி சொல்லிருப்பாரு, ஏதாவது சொல்லிருப்பாரு. ஆமா சார், கரெக்டா சொன்னீங்க சார். அவர் என்ன சொல்றாரு? ஒரு அரசியல்வாதி சொன்னீங்களே, அரசியல்வாதிங்கிறதுனால அவர் ஒரு எதிர்கட்சிக்காரங்களை சொல்றாரு சார், பெரிய புள்ளியை போய் சொல்றாருங்க சார் அவரு. அப்படி நான் சொன்னேன், அந்த மாதிரி என்ன சொன்னாரு? பெரிய புள்ளி என்ன பண்ணாரா சார்? பெரிய புள்ளி ஆளை வச்சு என்ன க்ளோஸ் பண்றதுக்காக இதை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டாரு சார், என்கிட்ட சொன்னார் சார் அவர் ஸ்டேட்மெண்ட். அதுதான் டிஎஸ்பின்னு சொல்லிருப்பாரு, இன்ஸ்பெக்டர் சொல்லிருப்பாரு. எனிமிட்டி பெருசாகி போயிடும், தீராப்பாகி போராய் முடியும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்ல, நீங்க இந்த தெருல இருக்கீங்க, அவங்க அந்த தெருல இருக்காங்க. தயவுசெய்து அதை யூஸ் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு கிரிமினல் யாருங்கிறத நான் சொல்கிறேங்க. இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஆ, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, நான் கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு, ஐடி பண்ணிவிடுவோம், காரில் கிடைச்ச பிரிண்ட்டு ஐடி பண்ணிவிடுவோங்கிறது. ஸோ அந்த மோட்டிவ், எதிர்த்தரப்பான அரசியல்வாதி வந்து ஆளை விட்டு வெட்டிட்டாங்க அப்படி கொண்டு ட்ரை பண்ணாங்கிறது நம்பாதீங்க,
உடனே அவசரப்பட்டு செய்யாங்க, நீங்க சொல்லிட்டீங்க. ஆமாம் சார், கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, கிடைக்கல. எல்லா கிரிமினல்ஸும் கம்ப்ளீட்டாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாரம் ஆகிப்போச்சு. அது என்னதான் ஆச்சு உங்களுக்கு? 4, 5, 6, 7, 8 சார், இவ்வளவும் கவர் பண்ணி கிரிமினல்ஸை பூரா பார்க்கறதுனா சாதாரண யங்ஸ்டர் வேற. இந்த கேஸை கண்டுபிடிக்கலன்னா நல்லா இருக்காது, ஏன்னா பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அதை அமுக்கி வச்சுட்டு அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் எதுவும் கொடுக்காதீங்க சொல்லி, பத்திரிகைக்காரங்களுக்கும் எதுவும் கொடுக்காதீங்க, தயவுசெய்து பேட்டி கொடுக்காதீங்க. போலீஸ் சொன்னீங்க, எனக்கு ஒரு போலீஸுக்கிட்ட சொல்லிட்டேன், இவர்கிட்டயும் சொல்லிட்டேன், கம்ப்ளைண்ட் கிட்ட இந்த மாதிரி மோட்டிவ் இருக்கு அப்படி பண்ணி எதுவும் பேட்டி எதுவும் அந்த மாதிரிலாம் பேட்டி கொடுக்காதீங்க. நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் எதுவுனாலும் கொடுங்க, ஒரு 10 நாள் எனக்கு போருங்க, 10 நாள் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். இவங்க கிட்டயும் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் கொடுக்காதீங்கன்னு சொல்லி ஸ்டேஷன்ல வந்து கேட்பாங்க ரிப்போர்ட்டர்ஸ் போக்குவரத்து. அது பெரிய வந்து சீராப்பாகை போராய் முடியும், அது நல்லா இருக்காது சார்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களும் சரின்ட்டாங்க. இருந்தாலும் போலீஸுக்கு ஏகப்பட்ட பிரஷர் இருக்குமே சார், நீங்க சொல்ற மாதிரி வெட்டுப்பட்டிருக்காரு. கரெக்ட் சார், 100 அரசியல்வாதி மேல அவர் பழி சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி அவங்க எல்லாமே பிரஷரும் டென்ஷன் ஆகிட்டாரு. கமிஷனர்லாம் ரொம்ப கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க சார். நான் கொஞ்சம் பிரிண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் ரொம்ப எக்ஸாஸ்ட் பண்ணி இதுவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எக்ஸாஸ்டிவா. அதனால் நான் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு, நான் பார்க்கணும் சார் கேஸ். ஏன்னா எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நல்ல பிரிண்ட் கிடச்சிருக்கு. அதனால் என்ன செஞ்சேன், எல்லா டிஸ்ட்ரிக்கும் இந்த சுற்றி இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் அந்த 8ஆம் தேதி இவருக்கு ஃபோன் பண்ணுறேன், அந்த இன்ஸ்பெக்டருக்கு, ஐஓக்கு. ஐஓ கிட்ட ஃபோன் பண்ணி, என்னாச்சு உங்களுக்கு, என்ன மனசில் ஏதாவது ஏது கடவுள் ஜோசி சொன்னாரா? அப்படிதான் சார் ஆகிப்போச்சு. அது உண்மையாகவே எல்லா சீன் ஆஃப் கிரைம்லையும் அப்படி தான். என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவன் சொன்ன 3 வார்த்தைகளே எனக்கு திரும்ப திரும்ப ரீங்க ஆரம்பிட்டுருக்கு. இந்த வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அதிகமானு பார்த்தப்போ, மதுரை தான் சார். ஏன்னா மதுரையில் நான் சர்வ் பண்ணியிருக்கேன், மதுரை என்டையர் எனக்கு தெரியும். இந்த வேர்டு எங்கே போனாலும், ரோட்டில் போனாலும் அந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. வெண்ணெய், ஏ நீ என்ன பெரிய வெண்ணையா போடா சரி அப்படின் சொல்லி, அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள்லாம் அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் எல்லாரும் பேசக்கூடிய சில வார்த்தைகள். அது அது நினச்ச உடனே நீங்கள் மதுரைக்காரன் முடிவு பண்ணிட்டீங்க? முடிவு பண்ணிட்டேன் சார். நீங்கள் கொஞ்சம் கூட வாங்க. யாரை கூப்பிட்டீங்க? நம்ம இன்ஸ்பெக்டர் ஐஓவை. ஐஓவை கூப்பிட்டவனே அவர், சார் டிஎஸ்பி சத்தம் போடுறாரு, அவர் சத்தம் போடுறாரு, கல்றாரு, உங்களுக்கு கூட நாங்கள் வந்தேன்னாக்கா அவர் ஏதாவது சத்தம் போடுவார் சார். நான் சொல்லிக்கிறேன் டி கமிஷனர்கிட்ட, நான் பேசிக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். மதுரைக்கு வாங்க சொன்னீங்க? ஆமாம், பஸ்ஸில் போயிட்டு வந்துடலான்னு. இல்லை இல்லை, பஸ்ஸில்லாம் போக முடியாது, கார் இருக்குது, நான் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி சொன்னார். வந்தார் உடனே, அந்த லென்ஸு எடுத்துக்கிட்டு மதுரைக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் செக்ஷன் மதுரையில் இருக்குது, அங்கேயும் 2 செக்ஷன் இருக்குது. சிங்கிள் டிஜிட் ஃபிங்கர் பிரிண்ட் பீரோங்கிறது ஒரு ஒரு தனி விரல், ஒரு ஒன்று 10 டிஜிட் ஃபிங்கர் பிரிண்ட் பீரோங்கிறது மெட்ராஸில் இருக்குது. இது வந்து சிங்கிள் டிஜிட் ஃபிங்கர் பிரிண்ட் பீரோ, ஒரு தனி விரல் சீன் ஆஃப் கிரைமில் ஒரு பிரிண்ட் மட்டும் கிடைச்சா அதை ஐடென்டி பண்ணுறது தான் சிங்கிள் டிஜிட் கிளாசிஃபிகேஷன். நான் சிங்கிள் டிஜிட் கிளாசிஃபிகேஷன் கற்றுக்கிட்டால் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டி பண்ண முடியும். ஃபிங்கர் பிரிண்ட்டில் வந்து சிங்கிள் டிஜிட் பேட்லி டிஸ்க் கிளாசிஃபிகேஷன் பேர். அது அந்த பேட்லி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் சீன் ஆஃப் கிரைம் பிரிண்ட் கம்பாரிசனுக்கு, அதுதான் முக்கியம். சரி, அது நீங்கள் போய் மதுரைக்கு போனீங்க? ஆமாம், மதுரைக்கு போயிட்டேன். ஸோ இந்த மதுரைக்கு போயிட்டு என்ன செஞ்சோம், அங்கேயே நானும் இன்ஸ்பெக்டரும் செக்ஷனில் உட்காந்து கம்ப்ளீட்டாக கிரிமினல்ஸ் ரெக்கார்ட்ஸை பூரா பார்க்குறோம். அங்கே நைட் டியூட்டி ஆள் இருப்பாங்க, அங்கே எப்பொழுதும் 24 hours எல்லா செக்ஷன்ஸ்லேயுமே கேஸ் வந்து அவர் என்ன போகிறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. அதனால் அங்கேயும் செக்ஷனில் இருந்தாங்க. இருந்த உடனே நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கிரிமினல் ரெக்கார்ட்ஸை ஒரு ஒரு பண்டிலும் கொடுக்குறாங்க, 100 பேர், 200 பேர், 300 பேர், ராபரி கேசஸ், ஓவி கிரிமினல்ஸு, அங்கே கீரத்தோப்பு கிரிமினல்ஸுன்னு அவங்க எல்லா கிரிமினல்ஸ் இதுவும் கம்ப்ளீட்டாக ஒன்று ஒன்றா எப்பெல்லாம் சர்ச் பண்ணி, ஏற்கனவே நாங்கள் சர்ச்சு நாங்கள் செக்ஷனில் ஒர்க் பண்ணதுனால எந்தெந்த கிரிமினல்ஸுனுடைய பண்டில்ஸு எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு தெரியும். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறேன். இந்த மாதிரி ராபரி கிரிமினல்ஸு, டக்காய்டி கிரிமினல்ஸு, மர்டர் கேஸ் கிரிமினல்ஸு, எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் முடிவு பண்ணிட்டீங்க? ஆமாம், ஆமாங்க சார், அப்படி தான் முடிவு பண்ணிட்டு போனவுடனே அது கடைசியில் அது ஒரு கிரிமினல் வந்து பால் பாண்டின்னு ஒரு கிரிமினல், எஸ்கான்விக்ட், சன் ஆஃப் கருப்பண்ணன் பேர். அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு ஸ்லிப்பு டேலி ஆகிடுச்சு, ஒரு பிரிண்ட்டு. ஓ, இந்த கண்ணாடியை வச்சு எடுத்தான் பாருங்க, எக்ஸலன்ட், குட். அந்த பிரிண்ட் டேலி ஆகிடுச்சு, அவ்வளோதான். லாட்ரி சீட்டில் 1 கோடி ரூபா இருந்த மாதிரி தான், ஒரு கேஸ் அடி பிடிச்சாக்க அப்போ அப்படின்னு. என்ன சார், என்ன வாங்க உட்காருங்க, இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் அங்கே தான் படுத்திருக்காரு, கீழே தரையில் படுத்திருக்காரு, நான் பிரிண்ட் பார்த்துட்டு டேபிளில் உட்காந்துருக்கேன். வந்தவுடனே என்ன சார் அப்படின்னாரு, சார் பிரிண்ட்டு டேலிடு சார், அக்யூஸ்டே வந்தான் சார் அப்படின்னு. உடனே ஐயோ, அந்த ஸ்டேஷனுக்கு போகணுமே, என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு. நீங்கள் யார்ட்டையும் ஒன்றும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த டியூட்டி பார்க்குற எக்ஸ்பர்ட்டுக்கிட்டையும் சொல்லலை. அதை இப்போ சுற்றி கண்ட்ரோல் ரூம் அது, அந்த எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட அவங்கக்கிட்ட வெளியே லீக் ஆகிற ஏதாவது சொல்லக்கூடாது என்றைக்குமே. அதனால் உடனே என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டார். நம்ம இந்த ஐயோ இவரை போய் பார்க்கலாம், இன்ஸ்பெக்டரை போய் பார்க்கலாம் சார். என்ன போய் அவரை நைட்டு வேலையில் எழுப்பி ஸ்டேஷன் அந்த ஐடென்டிஃபைடு அக்யூஸ் இருக்கிற அந்த ஸ்டேஷன். ஆமாம், அந்த ஸ்டேஷனுக்கு மதுரையில். ஓகே, மதுரையில்
அவர் என்னன்னு கேட்டால் இவருக்கு ரொம்ப வேண்டிய இன்ஸ்பெக்டர். சரிடா, ஏன்டா கவலைப்படுறேன், நான் பிடிச்சதுறேன்டா பசங்க வர்றேன், நைட்டோட நைட்டாக போய் நல்ல வேலைக்கு நீ வந்திருக்கேன்னு சொல்லி நைட்டு போய் கோழி அமுக்கிற மாதிரி அவங்க வீட்டில் அமுக்கி விட்டாங்க. பால்பாட்டி பிடிச்சிட்டிங்க? ஆமாம், பால்பாட்டியை பிடிச்சாச்சு. சரி, நைட்டு டைம், அந்த டைமும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு. கூடிய வரைக்கும் நைட்டு கிரிமினல்ஸ் தங்கியிருக்கக்கூடிய இடங்கள் 2 to 4 அந்த டைம் தான். ஆமாம் சார், எவ்வளோ பெரிய கிரிமினலும் 2 to 4 தூங்கிடுவாங்க. 2 to 4 தூங்கிடுவாங்க. ஆமாம், அதனால் இவங்க பிடிச்சாச்சு. போலீஸ் கிளப்பில் வந்து ஒரு ரூமில் வச்சு விசாரித்த உடனே, உன் கூட வந்தவன் பூரா சொல்லிட்டான்டா, நீ தான்டா சொல்லலைன்னு ஒன்று தான் உண்மையை சொல்ல ஆரம்பித்தேன். அவனை ஒன்றும் செய்யல, தட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அவனும் எஸ்கான்விட்டுங்கனால அடிச்சிருவானுங்க, தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க நம்மளை. இந்த தனி ரூமில் வச்சு எனக்கு எது செஞ்சாலும் நம்ம ஒன்றும் தப்பிக்க முடியாதுங்கிற முடிவுக்கு அவன் வந்துட்டான். ஓகே, வந்ததுக்கப்புறம் அவன் உன் கூட வந்தானுங்கெல்லாம் சொல்லிட்டானுங்கடா, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான், நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்ன உடனே அவன் சொல்லிட்டான். அப்புறமேட்டுக்கு சரி, என்ன சொன்னான் அவன், என்ன சொல்கிறான், நான் உங்களுக்கு பிடிச்சி தரேன், பேசாமல் இருங்க, என் கூட வாங்க அப்படிங்கிறான். சரி, ஏ உன்னை நம்பி நாங்கள் வந்துபுட்டு, அது உண்மையை சொல், அவன் பேர் சொல், அவன் டீட்டெயில்ஸை சொல் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு நான் பிடிச்சி தரேன்னா பிடிச்சி தர்றேங்க, நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செஞ்சிட்டான், எங்கே போகணுண்டான்னு, திருச்சிக்கு. திரும்பவும் திருச்சிக்கா? என்ன, அங்கேருந்தாயே நாங்கள் வந்திருக்கிறோன்னு. இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான். அந்த ஸ்பாட் நடந்த அந்த ஓனர், அந்த கம்ப்ளைண்ட்டு அடிபட்டவன், கத்தி குத்து வாங்கினவனுக்கு வந்து காமிச்சிங்களா? அந்த காலத்தில் கொண்டு காமிச்சான். அவங்க சொன்னா? ஆமாம், ஆமாம், அதை சொல்லிட்டான். காரில் போட்டு அவனை அழைச்சிட்டு வந்து இங்கே கொட்டவனே, இங்கேயே தான் நீங்கள் இப்போது இருக்கணும், நீங்கள் அவன் வருவான் பேசாமல் இருங்க அப்படிங்கிறான். மீதி ரெண்டு அக்யூஸ்ட் அந்த கடைகளில் வாசலில் வந்து இந்த தள்ளு வண்டி வச்சுருப்பாங்க. ஆமாம், அந்த தள்ளு வண்டி ஒவ்வொருத்தனோடது ஒரு ஒரு இடம். அந்த இடத்துல வந்து இவன் வைக்கக்கூடாது, இவன் அதில் வைக்கக்கூடாது, நைட் அங்கே தான் இருக்கும். இவன் என்ன செஞ்சால், அந்த மார்வேஷத்தில் தானே போகிறான், போன வண்டியை பார்த்துட்டு, சார் வண்டி இருக்குது, ஆள் இங்கே வருவானுங்க, ரெண்டு பேருமே, ரெண்டு பேர் வண்டி இருக்குது, அவன் வண்டி அங்கே இருக்குது சார்ன்ட்டான். வருவாங்க கூட்டாளி, ரெண்டு பேரும் வருவானுங்க சார்னு சொல்லிட்டான். பார்த்தா காலையில் 9 மணிக்கெலாம் ஒருத்தன் வந்துட்டான், இன்னொருத்தன் வரல. சார் இவன் தான் சார்னு இவன் சொல்லிட்டான். ஒரு மரப்பு மாதிரி ஒன்று இருந்துச்சு, அந்த மரப்பில் நின்றுட்டு இவன் தான் சார்ன்ட்டான். கடைசியில் இவன் என்ன செஞ்சிட்டான், ஓ போய் சுற்றி போய் வர்றப்போ அந்த பிடிச்சிட்டாங்க அவனை. அவனை பிடிச்சிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் நல்ல திறமையான ஆள் சார், நல்ல மனுஷன். அவர் என்ன செஞ்சிட்டாரு, பிடிச்சிட்டார். பிடிச்சிட்டக்கப்புறம் அவன் வந்ததுக்கப்புறம் அவனை தூக்கி ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவன்கிட்ட தண்ணி கன்ஃபெஷன் கேட்டுக்கிட்டு அப்புறம் அந்த பிசி வராரு, வந்து ஐயா நடந்தது உண்மை இந்த மாதிரிங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, சரி வெயிட் பண்ணுவோம் வரட்டோம்னு சொல்லி சொன்னால் 1 மணி நேரம் கழிச்சு அவன் வந்துட்டான். மூணாவது ஆள் வந்துட்டான். அவன் மூணாவது ஆள் வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு வண்டி ப்ராப்பர்ட்டி அதுதான் வைத்து பிழப்பு. அதனால ஒரு நாள் அந்த வண்டியில் வியாபாரம் செய்வாங்க சாதாரண வண்டி இல்லை சார், அதாவது பின்னாடி போகிற ஹார்ட்வேர்ட்ஸு மற்ற எல்லா கடைகளும் இருக்கிறதுனால அந்த சாமானை போட்டு கொண்டு போய் வீட்டில் டெலிவரி பண்ணுறதுக்காக. ஓகே ஓகே, அந்த மாதிரி அந்த மாதிரி இவனை மூணாவது ஆளையும் பிடிச்சாச்சு. இவங்களை தனியாக செப்பரேட் பண்ணி ஒரு ஸ்டேஷனில் தனியாக வச்சு மூணு பேரையும் தனித்தனியாக விசாரித்தது எல்லாம் உண்மையும் சொல்லிட்டாங்க சார். நாங்கள் வண்டி வச்சுருப்போம், அந்த வண்டியில் வந்து போகிறப்ப நைட்டு டெய்லி இவன் காரில் போவான், இவ்வளோ ரூபா எடுத்துக்கிட்டு போவான், அதனால் ஏற்ற மாதிரி தான் ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இருக்கோம், எப்படி இருந்தாலும் ஒரு நாள் போட்டுனடான்னு சொல்லிட்டு இவன் முடிவு பண்ணுறான். முடிவு பண்ணப்புறம் இந்த மூணு பேர், ரெண்டு பேர் முடிவு பண்ணுறாங்க, அதில் ஒருத்தன் இவன் இவங்களுக்கு ஃப்ரெண்டு அவன், அதனால் இவன் என்ன செஞ்சான், பால் பாண்டி, இவன் வந்து ராமு அலியாஸ் ராமச்சந்திரன்னு சன் ஆஃப் ராகசாமின்னு ஒருத்தன், நாகசாமின்னு ஒருத்தன், இன்னொருத்தன் வந்து மாறி கொட்டை மாறி சன் ஆஃப் மாரியசாமின்னு ஒருத்தன். மூணு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, மூணு பேர் அதில் வந்து ரொம்ப கடைசியில் விசாரித்தப்போ உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க. சரி, அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவனுங்க பணம் உள்ள பேக் வச்சுருந்தா சொன்னீங்களே, அது ஆமாம், அந்த காரில் பின்னாடி அது பேக் வச்சுருந்தது பணத்தை எடுத்துட்டாங்க. அதெல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க, சீஸ் பண்ணி பணத்தை கோர்ட்டில் கொடுத்துட்டாங்க, அக்யூஸ்டு அரெஸ்ட் பண்ணியாச்சு. அதில் வந்து ஒரு பெரிய அந்த வேர்டு மட்டும்தான் இவங்களை காமிச்சு கொடுத்தது, அது ஒரு சம்மந்தமே இல்லை. ஆமாங்க சார், பாருங்க போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்கும் போது அவங்ககிட்டயும் சொல்லியிருக்காங்க, ஆமாம் வேற மோட்டிவ் சொல்லியிருக்காங்க, வேற மோட்டிவ், அதில் இவங்க ஆக்ட் பண்ணாமல் நீங்கள் தான் வச்சிங்க. ஆமாம் ஆமாம். ரெண்டாவது
என்னதான் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சா கூட நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டா கூட பத்து நாளை வரைக்கும் ஒண்ணுமே கிடைக்கல. அதனால உங்க மனசுல ஏதோ கடவுள் மாதிரி வந்து ஸ்ட்ரைக் ஆயிருக்கு, ஏதோ ஒரு வார்த்தை பேசுறாங்க. அப்புறம் இந்த மூணு பேர் ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, கேஸ் கன்விக்ஷன் ஆயிடுச்சு, மூணு பேருக்குமே கன்விக்ஷன் ஆயிடுச்சு. அதுக்காக அப்போ அவங்க உட்காந்துக்கிட்டு வாட்ச் பண்றான் சார். இவன் பாலிட்டிஷியனு, இவன் கையில ரூபா டெய்லி எடுத்துட்டு போறான் கடையிலேருந்து, இவனை டெக்காயிட்டி பண்ணி எப்படியும் ராபரி பண்ணி இவனை பிடிச்சிடணும் அப்படின்ட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. போலீஸ்லாம் வந்து வெளியில் தெரியாது சார், ஃபேமிலியை புறக்கணிச்சிட்டாரு, டிபார்ட்மெண்ட்டை புறக்கணிச்சிட்டாரு, கமிஷனரு அதிகாரிகளை புறக்கணிச்சிட்டாரு இந்த இன்ஸ்பெக்டரு. நான் சொன்ன ஒரே வார்த்தைக்கு நம்பி வந்தார். அப்போ அவங்களுக்கு எவ்வளவு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது சார். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கான்ஃபிடென்ஸ் தான் சார் ரொம்ப முக்கியம். நம்ம அவங்கள ஏமாற்றக்கூடாது சார். நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்களா சார், வாங்க எதாக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருங்க சார், வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நம்மளுக்கு எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அந்த மாதிரி மனசில் அவ்வளோ சந்தோஷம். இந்த விஷயத்தில் நீங்கள் காரில் போய் சின்சியராக நீங்கள் அதில் சர்ச் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு பார்க்க போய் தான் உங்களால் ஒரு நிறைய நல்ல பிரிண்ட் டெவலப் பண்ண முடிஞ்சது. கரெக்ட். அதில் ஏன்னா தானே பண்ணாங்க, சரியாக வரலங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆமாங்க சார், அதை சரியாக டெவலப் பண்ணால் முடிந்தோம்னா கேஸ் கண்டிக்கப்பட முடியாமையே போயிருக்கும். ஒன்று ஆமாம் சார். ரெண்டாவது, இவ்வளோ ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சி கூட ஆமாங்க, அந்த சுற்றுப்பட்ட திருச்சி அண்டு அதர சுற்று வட்டாரங்களில் உள்ள டிஸ்ட்ரிக்ட்ல எதுலயுமே ஃபிங்கர் பிரிண்ட் டேலி ஆகல. ஆமாங்க ஐயா, எக்ஸ்ட்ரா டேலி ஆகல. ஆமாங்க ஐயா. அப்போ அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்போம், அது எவ்வளவு நாள் ஆகும் தெரியாது. ஆமாங்க ஐயா. ஆனாலும் பாருங்க, நீங்க உங்களுக்கு ஒரு அந்த ரெண்டு மூணு வார்த்தை சொன்னானே, ஆமா அது வந்து மதர்காரன் சொல்ற வார்த்தையா இருச்சு நீங்க சொல்ல போயிருக்கீங்க. அப்போ ஒரு விசாரணை கூட எவ்வளவு சஸ்டைன்டா பண்ணணும், பண்ண வேண்டியது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு ஒரு பெரிய சிறப்பான ஒரு வழக்கா ஆயிருச்சு. ஒன்னு உதாரணம், எல்லாத்தையும் விட பொதுமக்களுக்கு என்ன ஒரு பாடம் அப்படின்னா, நீங்க ஏதாவது பெரிய கடை வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு ஜுவல்லரி மாட்டில் ஜுவல்ஸ் வாங்குறீங்க, அல்லது வேற எங்கேயாவது பேங்க்ல பணம் எடுத்துட்டு போறீங்க, கார்ல தனியா போனீங்கன்னா சேஃப்டி இல்லாமல் கூட பெரிய பணத்தை வச்சுக்கிட்டு போகக்கூடாது. எத்தனையோ பேர் வாட்ச் பண்ணிருப்பான். கரெக்ட். பேங்க் உள்ளே போகிறத வாட்ச் பண்ணுவான். கரெக்ட். வெளியே வரும்போது பெரிய சூட்கேஸோ பையை கொண்டு வராரான்னு பார்ப்பான். கரெக்ட். ஏல போறாரு, ஸ்கூட்டில் போறாரா, ஏல வைக்கிறாருன்னு பார்ப்பான். அடிச்சு போயிடுவான், கத்தி காமிச்சு மிரட்டிடுவான், இல்லை அடிச்சு போயிடுவான். ஸோ இதில் வந்து பாருங்க, மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வியாபாரி அவரு, ஒரு லட்சக்கணக்கில் பிசினஸ் டெய்லி ஆகுது, நைட்டில் கடையை மூடி அவர் தான் பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாருங்க, தொடர்ந்து ஏத்து மாறுந்து வாட்ச் பண்றாங்க. அப்ப என்ன செய்யணும், அவரு கூட ரெண்டு பேருக்கு நல்லா துணைக்கு வச்சுக்கிட்டு கார்ல பாதுகாப்பான முறையில கொண்டு போயிருந்தாருன்னா எந்த என்னைக்குமே யாருக்கும் இப்படி ஒரு அட்டாக் பண்ணும் பயம் வரும், பயம் வரும், பண்ண மாட்டாங்க. சோ இது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாடம். இனிமே நம்ம கேர்ஃபுல்லா போனோம், அதிகமான நகை போட்டு நம்ம போனோம்னா செக்யூரிட்டி சரியா இருக்கணும். ஆமா, பேங்க்ல நகையை வைக்கிறோம், எடுக்கிறோம், அல்லது பணத்தை எடுக்கிறோம், கொண்டு வரோம், அல்லது இந்த மாதிரி நைட்ல வியாபாரம் முடிச்சு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா, ஆமாங்க ஐயா, ரொம்ப சேஃப்டி மெசேஜ் எடுத்துட்டு உரிய அந்த யாரையாவது கூட ஹெல்ப் வச்சுக்கிட்டு தான் போனோம். இல்லைன்னா உயிருக்கே கூட ஆபத்தாரு, தப்பிச்சிட்டாரு. அவர் மிகப்பெரிய அரசியல்வாதி, நல்ல பாடி பில்டர் மாதிரி இருந்தா கூட கத்து குத்தி கூட தப்பிச்சிட்டாரு. சப்போஸ் வெட்டி கொண்டிருந்தாங்கன்னா, ஆமா, அந்த வார்த்தையை யாரும் சொல்ல முடியாது, யாருன்னு தெரியாம. ஆமா, இது பொதுமக்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருந்தது. அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிக்க வேண்டிய வழக்கு இது. ஆமாம், ஃபிங்கர் பிரிண்ட்டு நீங்கள் பண்ணால் கூட அந்த மூணு வார்த்தைகள் போலீஸ் ஆஃபீஸர் யோசிச்சுக்கணும், இந்த வார்த்தைகள் யூனிக்கா எந்த பகுதி மக்கள் பேசுவாங்க, அதை நீங்க யோசிச்சு பார்த்துரு சார், வாங்க சார் நைட் நைட்டா போலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது ரொம்ப சிறப்புக்குரியது. உண்மையிலேயே நீங்க பாராட்டப்பட வேண்டியவர்கள், எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் ஒரு நல்ல கேஸ பொதுமக்களுக்காக நீங்க ஷேர் பண்ணீங்க, அதுல மிகப்பெரிய ஒரு பாடத்தையும் கற்றுக்கிட்டோம். இந்த வழக்கு நீங்க நல்லா துப்பு துளக்கி போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க பேருதவியா இருந்திருக்கீங்க. நன்றி கிருஷ்ணமூர்த்தி. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி ஐ ஓபனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.